தாயார் ஃபுட்ஸ் பாரம்பரிய அயங்கார் பலகாரங்கள் அருமையான சுவையுடன் உங்கள் ஹேமாஸ் கிச்சனில். ஆர்டர் செய்ய உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யுங்கள். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், நேற்று கிட்டத்தட்ட 35 இடங்கள் கே சி வீரமணிக்கு சொந்தமான இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பணம், அதே போல அந்நிய செலாவணி, கார்கள், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. தற்போது என்னென்ன விஷயங்களை அவங்க இப்ப கண்காணித்து வருகிறார்கள், என்னென்ன சரிபார்க்கிறார்கள்? திலகவதி, அதிமுக முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நேற்று காலை, அதாவது அதிகாலை முதல் நேற்று இரவு வரை சுமார் 18 மணி நேரம் 35 இடங்களில் சோதனையானது நடைபெற்று முடிந்தது. இந்த சோதனை முடிவில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், இந்திய மதிப்புப்படி 180,000 ரூபாய் மதிப்பிலான அந்நிய செலாவணி டாலர்கள், சுமார் 5 கிலோ தங்கம், 7 கிலோ வெள்ளி, 47 கிராம் வைரம், இது தவிர வங்கி சம்பந்தமான கோப்புகள், சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் ஆகியவை வந்து, அப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க், இது போன்றவை வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. நேற்று 35 இடங்களில் நடைபெற்ற சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சொத்து ஆவணங்கள் வந்து தற்போதுதான் படிப்படியாக வேலூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறது. அந்த வரவேற்கப்பட்ட ஆவணங்களை வந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் அதே போல அந்த வந்திருக்கக்கூடிய ஆவணங்களின் சொத்து மதிப்பையும் தற்போது சரிபார்த்து வருகிறார்கள். குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட, அதாவது ஜோலார்பேட்டையில் இருக்கக்கூடிய கே சி வீரமணி இல்லத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம் ஆகிய இந்த 3 நகைகளின் மதிப்பையும் வந்து தற்போது அதோட பண மதிப்பை வந்து மதிப்பிட்டு வருகிறார்கள். அதே போல இவர் சொத்து ஆவணங்களும் சரி, பணமும் சரி, நகைகளும் சரி, எந்தெந்த காலகட்டத்தில் இவை வாங்கப்பட்டது என்பதுமான விசாரணையை மேற்கொண்டு அவருக்கு வாங்கப்பட்டதற்கான உரிய ஆவணங்கள் இருக்குதா என்பது குறித்தும் ஆய்வுகளானது தற்போது தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும். தற்போது நிலவரப்படி கே சி வீரமணி வீட்டுக்கு பின்புறமாக 275 யூனிட், அதாவது 30 லட்சம் மதிப்பிலான அளவுக்கு மதிப்பிலான மணல் குவிக்கப்பட்டிருப்பதாக நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது கனிமவளத்துறையில் இருந்து அந்த புகாரானது பொதுப்பணித்துறைக்கு மாற்றப்பட்டு தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து மணல் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்கு சென்று மணலை அளவிடும் பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. விவரங்களை சேகரியுங்கள் குமரவேல். அடுத்த கட்ட தகவலுக்காக நாம் மீண்டும் பேசலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தாயார் ஃபுட்ஸ் பாரம்பரிய அயங்கார் பலகாரங்கள் அருமையான சுவையுடன் உங்கள் ஹேமாஸ் கிச்சனில். ஆர்டர் செய்ய உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யுங்கள்.